இன்றைக்கி வந்து நம்ம ஓம்ஸ்லா ஓம்ஸ்லா பற்றி தான் பார்க்க போகிறோம் அது இந்த சர்க்கிள் இருக்குது இதில் வி இருக்குது இங்கே ஐஆர் இருக்குது இதை மாதிரி போட்டுக்கோங்க ஸோ வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் ஆர் இஸ் ஈக்வல் டு வி பை ஐ ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர் ஸோ இது எல்லாமே தான் வந்து ஓம்ஸ்லா ஸோ இதை டைரெக்டாக நம்ம எப்படி சொல்லுவோம்னா வி இஸ் ப்ரொப்போர்ஷனல் டு ஐ ஓல்டேஜ் ப்ரொப்போர்ஷனல் டு கரண்ட் அதுதான் ஸோ இது ஆறுன்றது கான்ஸ்டன்ட் ஸோ அதை வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கலாம் ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன் டு ரெசிஸ்டன்ஸ் ஸோ இதோட இது வந்து லீனியராக இருக்கும் இதோட மெயின் கண்டிஷன் ஓம்ஸ்லாவுக்கு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் இருக்கணும் இது வந்து மெட்டல்ஸு கண்டக்டர்ஸ்ஸு எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் சில விஷயங்களுக்கு அது நாட் அப்ளிகபிளாக இருக்குது அது என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் செமிகண்டக்டர்ஸ் வேக்கம் டியூப்ஸ் கேஸ்ஃபில் டியூப்ஸ் டெம்ப்ரேச்சர் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர்ஸ் ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிவைசஸ் நான் லீனியர் எலமெண்ட்ஸ்லாம் நான் லீனியர் எலமெண்ட்ஸ்னால் இந்த ஐயும் வியும் இந்த மாதிரி இருக்கிற ரிலேஷன் இருக்குது ஸோ இதுக்கெலாம் இந்த ஓம்ஸில் அப்ளிகபிள் இல்லை இதுதான் ஓம்ஸ்லாம் விஇஸ் ஈக்குவல் டு ஐஆர்